இப்ப நம்ம பாடலின் பொருளை ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தாரா. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்து வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எவனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். நூறாண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம். சரியா, நம்ம இந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? நோய் வராம எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு நோய் வராம பாதுகாக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற இடத்த தூய்மையா வச்சுக்கணும். தினமும் இருவேளை குளிக்கணும். அதுக்கப்புறம் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் இல்லையா. ஏன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது நல்ல காற்றை நம்ம சுவாசிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கூழையே குடிச்சாலும், நம்ம என்ன பொருள் சாப்பிட்டாலுமே சரி, சின்ன உணவா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாலுமே குளிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதே போல நம்ம எவ்வளவு வறுமையில இருந்தாலும் எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இரவு முழுக்க நல்ல தூங்கணும். இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். சரியா, அதுக்கப்புறம் அளவா சாப்பிடணும். நமக்கு எவ்வளவு நிறைய உணவுகள் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு போதுமான உணவு தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு செரிமான பிரச்சனைகள் வந்து நமக்கு நோய்வாய்ப்படும், பாயில் விழுகும் இல்லையா. அதுக்கப்புறம் தூய்மையான காற்று மட்டும்தான் நம்ம சுவாசிக்கணும். நல்ல குடிநீரை நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மள நோய் அணுகாமல் காப்பாற்றும். என்ன பண்ணணும்? தூய்மையான காற்றை சுவாசிக்கணும். நல்ல சுத்தமான குடிநீரை தான் நம்ம குடிக்கணும். அது மட்டும் இல்லாம நல்ல பசிச்ச பிறகுதான் நம்ம சாப்பிடணும். நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா உணவையும் சாப்பிடக்கூடாது. நல்ல பசித்து புசிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் இதே மாதிரி நம்ம டெய்லியும் ஆரோக்கியமா நம்ம உடலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நூறு ஆண்டு வரைக்கும், நமக்கு நூறு வயசு வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? ஆரோக்கியமா எப்பவுமே இளமையா இருப்போம். சரியா, இப்ப வருமுன் காப்போம் பத்தி நம்ம அந்த பாடல பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு தடவை இந்த பாடலை வாசிச்சிடலாம். பாடலை வாசிச்சுட்டு முதல்ல இதை வாசிப்போம், அதுக்கப்புறம் இதை நம்ம வாசிக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஓகே. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. இப்ப என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை, நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, நூறு வயதும் தருமப்பா. அடுத்து கற்பவை கற்றபின் தன் சுத்தம் என்னும் தலைப்பில் படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக. சுகாதாரம் பற்றிய பழமொழிகை தொகுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு சுத்தம் சோறு போடும். சரியா, தன் சுத்தம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய படங்களை நீங்க கலெக்ட் பண்ணி சேகரிச்சுட்டு வரும். ஓகேவா, இதுதான் இந்த லெசன்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க்.
நம்ம தலைப்பு தன் சுத்தம். தன் சுத்தம் என்னும் தலைப்பில் படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக. அடுத்து நம்ம மதிப்பீடு பகுதி பார்க்கலாம். காந்தியடிகள் டாஸ் போற்ற வாழ்ந்தார். நிலம், வையம், களம், வானம். வையம் அப்படின்னா உலகம். சரி, அதுக்கு சரியான ஆன்சர் வையம். காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். அடுத்து நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம், நலம் கூட்டல் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ தான், நலம் கூட்டல் எல்லாம். அடுத்து இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடவெங்கும், இடம் எங்கும், இடமெங்கும், இடமெங்கும். இதுக்கு சரியான விடை இ, இடமெங்கும். இப்ப நான் ஒரு டைம் ஆன்சரை ரீட் பண்ணிடுறேன். காந்தியடிகள் டாஸ் போற்ற வாழ்ந்தார், வையம் போற்ற வாழ்ந்தார். செகண்ட் ஒன், நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். அடுத்து வருமுன் காப்போம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை, எதுகை, ஏபு சொற்கள் எடுத்து எழுதுக. நமக்கு மூன்று நயங்கள் கேட்டிருக்காங்க நம்ம பாடல்ல. மூன்று நயங்கள் என்னென்ன பார்த்தோம்? எதுகை நயம், மோனை நயம், அதுக்கப்புறம் ஏவு நயம் பார்த்தோம் இல்லையா. மோனை நயம்னா என்ன சொன்னோம்? பாடல்ல அந்த பாடல் அடிகள்ல முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மோனை நயம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இரண்டாம் எழுத்து ஒன்றாக இருந்துச்சுன்னா நம்ம எதுகை நயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இயைபு அப்படிங்கிறது பாடலின் கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இயைபை அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்ம மோனை நயம் பார்த்தரலாம். உடலின், உலகில். அடுத்து உறுதி, உடையவரே. இது எல்லாமே மோனை நயம். ஏன்னா இங்கேயும் ஊல தொடங்குது, இங்கேயும் ஊல தொடங்குது இல்லையா. அப்ப இந்த எல்லா வார்த்தைகளும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள்ல தொடங்குறதுனால இந்த பாடல இருக்கிற மோனை நயம் உடலின் உறுதி உடையவரை உலகில் கொடுத்திருக்காங்க இல்லையா. உடலின் உடையவரை உறுதி உலகில். இன்னும் வேறு என்னென்ன மோனை சொற்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இன்பம், இடமும், இனிய, இது எல்லாமே மோனை சொற்கள் தான். அடுத்து சுத்தம், சுகம், இதுவும் மோனை சொற்கள். எழுதிருக்காங்க பாருங்களேன். இன்பம், இனிய, சுத்தம், சுகம். அடுத்து எதுகை சொற்கள். எதுகை சொற்கள்னா என்ன சொன்னோம்? பாடலின் அடிகள் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை எதுகை நயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எதுகை நயம்க்கு உடலின், இடமும் அப்படின்னு சொல்லாமா? இங்க உடல்ல இங்கேயும் டா இருக்கு, இங்கேயும் டா இருக்கு. அப்ப இது எதுகை நயம். இப்ப நம்ம இங்க எழுதலாமா? உடலின், இடமும். அடுத்து அடுத்து வேற என்ன இருக்கு? உண்டு, நீண்ட. எழுதலாமா? இங்க உன் முனுசுலி இன் இருக்கு, இங்கேயும் இன் இருக்கு. அப்ப உண்டு, நீண்ட அப்படிங்கிறது எதுகை நயம். இன்னும் வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா காலை, மாலை, கோடி, குடித்தாய், இதெல்லாமே எதுகை சொற்கள் தான். ஓகேவா. அடுத்து இயைபு. இயைபுனா என்ன சொன்னோம்? கடைசி எழுத்தோ கடைசி சீரோ ஒரே மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? இயைபு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இடமெங்கும், உலாவி நிதம். இங்க இம் இருக்கு, இங்கேயும் இம் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாமா? இது ஒரு இயைபு. அடுத்து குடியப்பா, உறங்கப்பா அப்படிங்கறதும் இயைபு தான். ஏன்னா இங்கேயும் பால முடிவடையுது, இங்கேயும் பால முடிவடையுது. அடுத்து உண்ணாமல் தின்பாயே, இப்ப இதுவும் ஒரு இயைபு நயம் தான். அடுத்து இப்ப நம்ம இயைபு, மோனை, எதுகை, இது மூணையுமே நான் ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன். மோனை, உடலின் உறுதி, உடையவரை உலகில், இன்பம், இனிய, சுத்தம், சுகம், உடலின் இடமும், உண்டு, நீண்ட, காலை, மாலை. அடுத்து நம்ம குருவினா பார்க்கலாம்.
நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை? நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எது? சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். இப்ப வந்து நமக்கு எது வந்து நோய் வராமல் காக்கும் அப்படின்னா, இந்த இரண்டாவது பாடல் இருக்கு இல்லையா, காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இரண்டு லைன் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகளை கவிமணி குறிப்பிடுவன யாவை? இரண்டாவது க்வெஸ்சன், அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பது நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். இதுல இருந்து இதுவரைக்கும் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து சிறுவினா, உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஆசிரியர் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு தொகுப்பா எழுதணும். ஓகேவா? இந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, இந்த பாடலின் பொருள் இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும், ஓகே, இது ஃபுல்லாவே சிறுவினாக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா, நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளாக நீங்கள் கருதுவன யாவை? நமக்கு நோய் வராம இருக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரா எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, வருமுன் காப்பும் பார்த்தோம். ஓகேவா? வருமுன் காப்பும்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பின்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்த கவிமணி அவர்கள் நமக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா. நம்ம கவிமணி ஆசிரியரோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். இவங்க வந்து 36 வருஷம் ஒரு டீச்சரா பணியாற்றி இருக்காங்க. இவங்க ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இந்த மாதிரி நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தோம், க்வெஸ்சன் ஆன்சர் முடிச்சாச்சு, அப்புறம் சரியான விடை, அப்புறம் எதுகை மோனை, இதெல்லாமே நம்ம முடிச்சாச்சு இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம், அடுத்த கிளாஸ்ல உரைநடை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.